வணக்கம். மெனு மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். பாவக்காவை கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு உள்ளற உள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணி, சோறு வடிக்கிறதா அரிசி கழுவோம்லாம் அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துருக்கோம். அந்த தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு பொடிப்பொடியாக கட் பண்ண பாவக்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைப்போம். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. இந்த கசப்பு குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம பாவக்காய் செய்யணும். ஏன்னா பாவக்காய் வந்து குழந்தைங்க யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் மட்டும் பெரியவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு விட்ரும். இப்போ சாப்பிட்லன்னா பரவாயில்ல, பிள்ளைங்களுக்குன்னு விட்டுரும். அது பாவக்காய் வந்து எதிர்ப்பு சக்தி கொடுப்போங்க. என்றைக்கு நம்ம அதிகமாக தோர்ப்பும் கசப்பும் சேர்க்குறோமோ அதுதான் அதிக எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதா நான் படிச்சிருக்கிறேன். கழுவி தண்ணி ஒரு 3 நிமிஷம் ஊறப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் உப்பு போட்டால் நம்ம செடிக்கு ஊற்ற முடியாது, அதனால் உப்பு போடாமல் நான் ஊற வைக்கிறேன். இந்த தண்ணியை நான் கழுவி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிட்டுனா செடியில் கொஞ்சம் பூச்சிலாம் வராது, கழுவுற தண்ணியை ஊற்றலாம். அதனால் நான் இந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் இதில் இப்போ நான் உப்பு போடலை. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா கழுவி நான் என்ன பண்ணிக்கிறேன், புழிஞ்சி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாவக்காயே ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொடிப்படி, இது கொஞ்சம் பெரிய பாவக்காயாக இருந்தது, 3 பாவக்காய். அதுமாரி பாவக்காய் வாங்கும்போது ரொம்ப கரும்பச்சியாக பார்த்து வாங்கினாலும் கசப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இல்லை, வெளிர் கிரீனாக வாங்கிக்கோங்க. பிஞ்சியாக பார்த்தும் வாங்கணும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம பிளான்ட்டு ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும், லெமன் இருந்ததுன்னா ஒரு 2 டிராப் புழிஞ்சுக்கோங்க. இது கசப்பு எடுக்கிறதுக்காக, குழந்தைங்களும் சாப்பிடணுன்றதாக தான். நல்லா இப்படி பிசறி இதை ஒரு 2 நிமிஷம் வச்சுருவோம். சில பேர் தயிர் போடுவாங்க. இது வந்து ஃபுல்லாக கசப்பு எடுக்கிறதுக்கு தான். கசப்பு சுவையோடு சாப்பிட்றவங்க இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதாக தான். அந்த கசப்பு இருந்தாலும் பாவக்காய் ஒரு டேஸ்ட் உண்டுங்க. நம்ம இப்படி வச்சுட்டு அமைக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி தூக்கி வச்சிட்டோம்னா லைட்டாக அடியில் ஏதாவது ஒரு தத்தி கிட்டி வச்சிட்டோம்னா லைட்டாக அப்படி சாய்ச்ச மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இப்படி கொஞ்சம் சாய்ச்சி வைப்போம். பாருங்கள் தண்ணி வடியதை நான் காமிக்கிறேன். பாவக்காய் உரம் செய்யறது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே 1 கை பொடியை நறுக்கல நல்லா வறக்கணும். வெங்காயத்தை இதில் பாதி தக்காளி ரொம்ப வேண்டாம், பாதி தக்காளி கட் பண்ணி போடணும். இந்த புளிப்புக்காக தான் வேலை போக போட்டோம், லெமனும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி நம்ம லெமன் தூள் அதை ஊற்றி ஊற வச்சுருக்கோம். நல்லா அடுத்துட்டு நான் கருவேப்பிலை கை வச்சுருந்துருக்கேன், அதை போட்டுக்கோம். அது மட்டும் நான் சொன்னேன்னா பாவக்காய் நல்லா பிசறி இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு இந்தமாரி தண்ணி வடிஞ்சிடும்னு சொன்னேன். இந்த தண்ணி இல்லாமல் பாவக்காய் மட்டும் நல்லா புழிஞ்சி இப்போ இதில் போட்டு வறக்கணும். இந்த தண்ணி எடுத்துட்டு வரேன். இது வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இதில் இப்போ நம்ம பாவக்காய் நல்லா புழிஞ்சு போடணும். அப்புறம் எவ்வளோ தண்ணி வருது, இந்த உப்பு இளஞ்சமா மஞ்சள் தூளம் போட்டதுலாம் புழிஞ்சிட்டு போட்டோம்னா அந்த புழிஞ்சு எடுத்த தண்ணி எவ்வளோ இருக்குது நம்ம அதை நல்லா வளர்க்கணும். சிம்மில் ஊற்றி வளர்ப்போம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ லைட்டாக பறக்கி விட்டு எண்ணெயில் தான் வதங்கணும், அதே சமயத்தில் வேகவும் செய்யணும். அதனால் சிறு தீயில் வச்சு இப்போ மூடிடணும். அது பதம் வந்துட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பூண்டையும் போட்டு வதக்கும். பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக தான் லேட்டாக போடுறேன். இப்போ பூண்டையும் போட்டு நல்லா வதக்குவோம். பூண்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருந்தேன் வேகிறதுக்காக. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள்,
ஆல்ரெடி உப்பு போட்டு பிசறி வச்சோம், அதனால் உப்பு தேவையில்லை. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அந்த உப்புலாம் எப்படி வடிஞ்சிருக்கும் தண்ணியெலாம், வேணால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிலக்கடலை, வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு ஓட்டின கலவையை இதில் இப்படி போட்டுப்போம். அந்த நிலக்கடலை, வெங்காயம், கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சோம்பு ஃப்ளேவரு. இதுக்கு வெள்ளம் வேணால் போட்டுக்கலாம், அந்த கல்லையிலே சைஸாக இழுக்கு இருக்கும், அதனால் தேவையில்லை. இப்போ இதில் வந்து அறுசுவையும் இருக்குது, அறுசுவையும் நம்ம சாப்பிட்டா நல்ல சத்துலாம் கிரகிச்சு நமக்கு வந்து நல்லா எதிர்ப்பு சக்தி வரும். எப்பயுமே நம்மளோட டயட்டில் டெய்லி அறுசுவையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாவக்காவில் நமக்கு அறுசுவையும் இருக்குது, குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரையும் இப்படி லைட்டாக வறுப்பாக வச்சு பாருங்கள். வானலில் ஒட்டாத அளவுக்கு இப்போ நமக்கு வறுப்பட்டுருக்கு. இது சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், தயிர் சாதம், கிளர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றது கசப்பு இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு தடவை நம்ம கசப்பு எடுக்கிறதுக்கு, ஒரு தடவை கழுவி தண்ணில் கழுவிருக்கோம், இன்னொரு தடவை உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவிருக்கோம். வெல்லம் தேவையில்லை கடலை போட்டதுனால, இதுவே நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கசப்பே இருக்காது சுத்தமாக. குழந்தைங்களும் இப்போ சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சர்வ் பண்ணும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியே பாவக்காய் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாவக்காய், கசப்பு இருக்காது, ட்ரை பண்ணிங்க. அடுத்து பாவக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு ரெசிபி போடலான் இருக்கேன். யாராவது கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தா அதையும் போடுறேன் வீடியோவை. இது அப்படியே எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம், நல்லா இதுவும் சுத்தமாக கசப்பு இருக்காது. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.